தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2022 24வது மேட்ச் சேலம் ஸ்பார்டன்ஸ் ரூபி திருச்சி வாரியர்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போறோம். சேலம் ஸ்பார்டன்ஸ் ரொம்ப சுமாரா விளையாண்டுட்டு இருக்காங்க, இந்த சீசன்ல வெற்றி பெறாத ஒரு டீமா இருக்காங்க. ரூபி திருச்சி வாரியர்ஸ் ஆரம்ப மேட்ச்ல ஒரு வெற்றி அப்படின்னு பதிவு பண்ணாலும் அதுக்கப்புறம் தோல்விகளா தான் வச்சிருக்காங்க. மதுரை பேண்டஸ் இதுக்கு முன்னாடி 2016 2017 ரெண்டு சீசன்லயே வெற்றி பெறாத ஒரு டீமா இருந்திருக்காங்க. சேலம் ஸ்பார்டன்ஸ் அதை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரூபி திருச்சி வாரியர்ஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஹோம் க்ரௌடுக்கு நடுவில் சேலம் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. ஏசிஎஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் சேலமில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது. பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ட்ராக்ல அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் வரல, என்ன சொல்லப்போனால் போலிங் ட்ராக் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. 130-140 அடிச்சாவே டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு போன மேட்ச்ல ஷோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்தளவுக்கு ஸ்கோர் வரல, சேலம் அந்த அளவுக்கு அடிக்கவும் மாட்டுறாங்க. அவங்களோட ரேஞ்சே 140 அப்படின்றது தான் இருந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கோர் அடிச்சா கூட இந்த பிச்சில் பெட்டராக ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற நிலம இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்க ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்க்கலாம். July 21 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்தவரை ரெண்டு டீமுமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கனால எந்த மாதிரி 11 எடுத்துகிட்டு போவாங்கங்கிறது கேள்வியாக இருக்குது. குறிப்பாக பேட்டிங் ஆர்டர்லேயும் சில மாற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேலம் பாட்டன் பொறுத்த வரைக்கும் ஜி செயினுக்கான வாய்ப்பு எதுவும் கிடைக்குமா ஆஃப் பிரேக் போலிங் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில், ஏன்னா சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப்பில் ரூபி திருச்சி வாரியர்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த காரணம். ரூபி திருச்சி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக 11 இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுது. பொய்யாமொழிக்கு எதுவும் வாய்ப்பு கொடுப்பாங்களா, யாழ் அருண்மொழிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா, ஸோ இந்த கேள்வி மட்டும் இருக்குது. ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால ஸ்பின்னர் ஆட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். இங்கே கோபிநாத், ஜாஃபர் ஜம்சமால், அக்ஷய் சீனிவாசன், டெரல் ஃபெராரியோ, கார்த்திகேயன், அபிஷேக், கணேஷ், அஸ்வின் இவங்க வரைக்கும் பேட்டிங் இருக்குது. பட் கேம் சேஞ்சர்னு யோசிக்க முடியல. டெரல் ஃபெராரியை மட்டும் ஓரளவுக்கு யோசிக்கலாம் பேட்டிங்கில் பெட்டர் அப்படின்ற மாதிரி, பட் அந்த அளவுக்கு அவருமே கன்சிஸ்டண்ட்டாக விளையாட மாட்டார். கோபிநாத் அந்த டாப் ஆர்டரில் போன மேட்ச் ஒரு சின்னதாக எடுத்துகிட்டு வந்தார், இன்னும் பெட்டர் அவுட்புட் அவர்கிட்டருந்து எதிர்பார்க்கப்படுது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இந்த சீசனில் போன மேட்ச் பெட்டராக விளையாண்டார், இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஜாஃபர் ஜமால் பெரிய அளவில் பேசப்பட்டார், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு விளையாட வரக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு மேட்ச்சில் கூட அவரோட சைனை பார்க்கவே முடியல. அக்ஷய் சீனிவாசன் டீசெண்டான பிளேயர், இவர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு, ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் சுத்தமாக வரல. இன்னும் டவுட் அப்படின்ற மாதிரி தான் சான்ஸ் கொடுக்குறாங்க, அந்த சான்ஸை பெருசாக பயன்படுத்திக்கிற மாதிரி தெரில. கார்த்திகேயன் ரெண்டு மேட்சை பெற்றார் அப்படின்ற மாதிரி அவுட் புட் கொடுத்துருக்காரு, கண்டினியூ ஆகும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. லெஃப்டாக மாத்தராக்ஸ் ஓவர் அப்படின்றதுல முழு ஓவர் கட்டிக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. டெரல் ஃபெராரியை ஒரு இடத்துல யோசிக்கும் போது ஆஃப் பிரேக் போலிங்கிறதுனால டாப் ஆர்டரில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, நல்ல டெரல் ஃபெராரியாவுக்கான ஓவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோல்டன் ஆம் அப்படிங்கிற மாதிரி அவர் பவுல் பண்ணும்போது விக்கெட்டும் கிடைக்குது. அபிஷேக் கணேஷ் இவங்க ரெண்டு பேரும் மிடில் ஆர்டரில் யோசிக்கலாம். அபிஷேக் கணேஷ் இவங்கலாம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவங்களும் மிடலில் கொண்டு வந்தாங்க போன மேட்ச்சு. இந்த மாதிரி குழப்பங்கள் சேலம் ஸ்பார்டன்ஸுக்கு கண்டினியூவாக இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க தோல்வி அப்படிங்கிறதுனால ஏதாவது பண்ணி பார்ப்போங்கிற முயற்சியில் இந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் கண்டிப்பாக அவங்கவுங்க பிளேஸை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழல் இருக்குது. ஜாஃபர் ஜமால் அந்த அளவுக்கு சைன் இல்லை, குயிக் அடிக்கக்கூடிய அந்த பிளேயர் அப்படிங்கிற வகையில் மிடில் இறக்கிவிட்டா பெட்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பார்த்தாங்க ஆரம்பத்தில். ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றது. பட் இந்த பிச்சு அப்படின்னு யோசிக்கும் போது டாப் ஆடல ஜாஃபர் ஜமால் மாதிரி ஆட்கள் குயிக் ஃபயராக ஒரு இன்னிங்ஸ் ஆடினா கண்டிப்பாக ஒரு நல்ல சான்ஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ்க்குன்னு யோசிக்க வைக்கிது. பார்க்கலாம். இங்கே அஸ்வின், கணேஷ் மூர்த்தி போன சீசன்லாம் பெட்டராக பண்ணி பார்த்தோம். கணேஷ் மூர்த்தி செம்மையாக விகிட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர், எக்கானமி அப்படிங்கிறத அவர் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயமா இருந்திருக்கு. கிஷோர் பெரியசாமி இந்த டீம் ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்ற மாதிரி பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிஷோர் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார், பெரியசாமி கண்ட்ரோல் பண்ணி வீசிட்டு இருக்காரு. பட் பெரியசாமி இந்த சீசனில் சைன் ஆகாதது கூட ஒரு வகையில் சேலம் ஸ்பார்டன்ஸுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி சூழல் இருக்குது. பெரியசாமியை பால் அடிக்க போகணுமே அப்படிங்கிறது தான், ஏன்னா போன மேட்ச்லேயே நம்ம பேசியிருந்தோம் பெரியசாமி பால் அடிக்க போகணும்னா இவங்க ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கோம். டாப் ஆட பெருசாக ஸ்கோர் பண்ணாததுனால பெரியசாமி பால் சின்னதாக ஒரு சிங்கிள்ஸ் ஆடி போய்கிட்டே இருக்காங்க, அதனால் பெரியசாமிக்கு விக்கெட் விழல இந்த சீசனில் அப்படின்ற அந்த உண்மையும் இருக்குது. இங்கே முரளி விஜய் போன மேட்ச்சு செம்ம கலக்கலான ஒரு மேட்ச், ஒரு செஞ்சுரி அப்படின்றது இருந்தது. சந்தோஷ் சிவோட ஓப்பன் பண்ணுறாரு. அமித் சாத்விக்கு டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஆனால் இந்த க்ளவ்வருக்கு பொறுத்த வரைக்கும் ஆதித்யா கணேஷ்ட தான் இருக்க போகுது. நீத்திஷ் ராஜகோபால் முதல் மேட்ச் மட்டும் சூப்பரான ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேட்சாக இருந்தது, அதுக்கப்புறம் அவருக்கு சரியாக அமையலை. ஸோ ஆண்டனிதாஸ், சரவணகுமார், அஜய் கிருஷ்ணா, கோகுல் மூர்த்தி, மதிவானந்த், ராகில் ஷா இந்த அளவுக்கு உங்களோட
ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. இங்கே ஆண்டனி தாஸ், சரவணகுமார் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமாரான பேட்டிங் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வைக்குது. கோகுல் மூர்த்தி அந்த அளவுக்கு பார்க்கல ஆஃப் பிரேக் போலிங், நிறைய ஓவர் கிடைக்குமா. ஸோ இந்த சிக்ஸ் ஓவரில் ஷேரிங் அப்படின்ற வகையில் பாசிபிளாக கோகுல் மூர்த்தியோட ஓவர் ஷேர் ஆக வாய்ப்பு இருக்குன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஆண்டனி தாஸோட ஓவர் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். சரவணகுமார், அஜய் கிருஷ்ணா, மதிவானன், ராகுல்ஷா இவங்கெல்லாம் அதிகமான ஓவர்ஸ் போடுவாங்க. போன மேட்ச் ராகுல் ஷா அதிகமான ஓவர்ஸ் போடல, அதுக்கு காரணம் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு பக்கம் பயங்கரமாக அடிச்சிருந்தார், சஞ்சய் யாதவ் அடிச்சுட்டு இருந்தார், அந்த பிச்சும் பெல்டராக தெரிஞ்சுது, அதனால் இவர் போடாமல் இருந்தார் அப்படின்றத மைண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் போட மாட்டாருங்கிற ஆங்கிலெல்லாம் யோசிக்காதீங்க. சூப்பரான பவுலர், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க ஒரு பவுலர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டீமோட கேப்டனும் கூட, கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. ஜிஎல் பிக்னு யோசிக்கும் போது கணேசமூர்த்தி நல்ல பவுலராக இருந்தால் கூட பிக்கில் குறைவாக எடுத்திருக்காங்க. பெரியசாமி அதே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். இந்த டீமோட பெஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கணேசமூர்த்தி பெரியசாமி சொல்லலாம். முருகன் அஸ்வின் அந்த இடத்துல ஆடடாக சொல்லலாம், இருந்தால் கூட அவர் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் லைன் நின்று தான் வீசுவார், அது எப்பயுமே இருந்துகிட்ருக்கு ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு, இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்கார். இங்கே கோகுல் மூர்த்தி, மதிவானன் இந்த சைடு ஜிஎல் பிக்குக்கு யோசிக்கலாம். ஆனால் கோகுல் மூர்த்தியோட பொசிஷன் கேள்வியாக இருக்குது, அது ஆன் டைமில் பார்த்துக்குங்க. கிஷோர் பெரியசாமி இவங்க ரெண்டு பேரும் ஸ்லாகில் சேலம் ஸ்பார்டன்ஸ்க்காக இருப்பாங்க. சரவணகுமார், அஜய் கிருஷ்ணா அந்த சைடு யோசிக்கலாம். சரவணகுமார் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார்னா ஆண்டனி தாஸ் கூட அந்த இடத்துல ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது, ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸ்லாக் ஓவரில். இங்கே கார்த்திகேயனை கேப்டனாக ட்ரை பண்ணால் கொஞ்சம் டஃப் திங் தான் கார்த்திகேயனை கேப்டனாக ட்ரை பண்ணுது. பட் இந்த பிச்சு கொஞ்சம் பவுண்ட்ரி டைமென்ஷன் பெருசாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் அப்படின்லாம் பார்க்காம ஸ்பின்னர்ஸை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கார்த்திகேயன் ஒரு சூப்பர் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் நிறைய பேர் இருக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரை எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம், மேட்சப்புக்காக அது யோசிக்கலாம். ஆனால் அஸ்வின் வந்து அவர் சாக்ரிஃபை பண்ணி மற்றவங்களுக்கு பவுல் பண்ண வைக்கிறார் அப்படியும் புரிஞ்சுக்கலாம், அவரோட பால் எடுபடாமல் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு பவுலிங் கொடுக்கலாம் அப்படியும் புரிஞ்சுக்கலாம், சரி பார்க்கலாம். இங்கே டெரல் ஃபெராரியோ இந்த மேட்ச்சில் இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, லெஃப்ட் ஹேண்டர் இவரோட ஆஃப் பிரேக் அப்படின்றது பேட்டிங்கில் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். இந்த வகையில் டெரல் ஃபெராரியோ நல்ல சாய்ஸாக பார்க்கலாம் ஜிஎலுக்கு, இல்லை எஸ்எலுக்காக இருந்தால் கூட அந்த சாய்ஸ் நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மேட்சுக்கான கேள்வி, ஸோ தொடர்ந்து அதே கேள்வி தான் வைக்கிறோம். அதுக்கு காரணம் டிஎன்பிஎல் கேப்டன் ப்ரிடிக்ஷனாக ப்ரிடிக்டபுளாக இல்லை. ஸோ கேப்டன் இஸ் கேப்டன் ப்ரிடிக்டபுளாக இல்லை. எவ்ரி மேட்ச் நம்மளுமே பார்த்திங்கன்னா டீமில் ஒரு 9-10 பிளேயர் கூட கொடுத்துட முடியுது ஒரு டீமில், இவங்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் ஆன்சர் வரலன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. டாப் 2 ஃபேண்டசி பிளேயர்ஸ் மறுபடியும் அதே கேள்வி, கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ண வேண்டாம், ஏன்னா நீங்கள் கொடுக்குற ரெண்டு பிளேயரில் மாறி கூட வரலாம். ஸோ அதனால் ரெண்டு பிளேயர் யாருன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். விஷன் 11 ஐடி என்னோடய ரெஃபரல் ஐடியை பயன்படுத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ரூபீஸ் ப்ரைஸு, என்னோடய ரெஃபரல் ஐடியை பயன்படுத்தலைன்னா கூட 100 ரூபீஸ் இருக்குது. நீங்கள் விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா கூட 100 ரூபீஸ் உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கு. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஆதித்யா கணேஷ் டீசன்ட் சாய்ஸு, க்ளவர் கவர் தான் பண்ணுறாரு அப்படின்ற வகையில் எடுத்துக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு சிறப்பான அவுட்புட் இந்த சீசனில் இல்லை, போன சீசன் அந்த டீமுக்கு பெரிய பலமாக மெடல் ஆடல் அவர் தான் இருந்தார், ஆனால் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. கணேஷை யோசிக்கிறதோட சாத்விகை யோசிக்கலாம், இனிஷியல் பால் நியூ பாலில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி பிச்சு, ஸோ அதனால் சாத்விகை எடுத்துக்கலாம். பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ முரளி விஜய் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு, அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நிதிஷ் ராஜகோபாலை யோசிக்க வைக்கிது, ஜமால் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, கோபிநாத் நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். ஸோ ஒன் மோர் பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறது பெட்டர். சந்தோஷ் சிவ் கூட ஒரு டீசன்ட் சாய்ஸு, கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறார் அப்படின்ற வகையில். ஆல்ரவுண்டர் அப்படின்ற இடத்துல ஃபெராரியோ டீசன்ட் பிக்கு, ஆரம்ப மேட்சில் நல்ல ஒரு இன்னிங்ஸ் அப்படின்றது இருந்தது, அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் அவர்கிட்டருந்து வரல, ஆனால் பவுலிங்கில் அப்பப்போ ஒரு விக்கெட் எடுத்துகிட்ருக்கார் அப்படின்றனால ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். அஜய் கிருஷ்ணா டீசென்ட் பிக்கு, பாசிபிளாக ஸ்லாகில் வீசுறதுக்கான வாய்ப்பு, நியூ பாலே அவர் தான் எடுத்துப்பார். கார்த்திகேயன் டீசன்ட் சாய்ஸு. பவுலிங்கை பொறுத்தவரை இங்கே ராகுல்ஷா இன்னைக்கு நிறைய ஓவர் வீசுவார் அப்படின்னு நம்பலாம். அஸ்வின் பேட்டிங்கில் வந்தாலும் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுது. கிஷோர் ஒரு டீசன்ட் சாய்ஸாக பார்க்குறேன். ஸோ ஒன் மோர் பவுலர் மதிவண்ணன் இருந்தால் மதிவண்ணன் எடுத்துக்கலாம். பொய்யாமலி நல்ல சாய்ஸ் தான், ஒரு இடத்துல அவர் நிறைய ரன்ஸுக்கு போனார், விக்கெட் லெஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அவர் வெளியில் வச்சாங்க அப்படிங்கிறது இருக்குது. அண்டு சரவணகுமார் ஒரு டீசன்ட் பிக்கு. ஸோ பேட்டிங் வந்தால் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும், லாங் ஹேண்ட் இருக்குது, பார்ப்போம். இன்றைக்கி கூட ஓரெல்லாம் வெளியில் வச்சுட்டு வேறு பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மைண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சரவணகுமார் ஸ்ட்ரகிளிங், பவுலிங்கில் மட்டும் இல்லை கொஞ்சம் ரிதம்லேயே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு ஒரு இன்ஜுரியாக கூட காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால்
அவரெல்லாம் வெளியில் வச்சுட்டு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸ்பின்னர்ஸை நிறைய எடுத்துகிட்டு போங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய ஓவர்ஸ் யார் போடுவாங்கன்னு தேடி பிடிச்சி அவங்கள எடுத்துகிட்டு மட்டும் போனால் போதும், ஈஸியாக ஸ்மால் லீக்கில் ஜெயிக்க முடியும் அப்படின்றது இருக்குது. கிராண்ட் லீக்கில் ஜெயிக்கணும்னா டிஃப்ரெண்ட் ட்ரை அப்படிங்கிறத பண்ணி ஆகணும். இந்த ட்ராக் கொஞ்சம் டிஃபிகல்ட் ட்ராக்காக இருக்குது பேட் பண்ணுறதுக்கு, அதனால் ஸ்பின்னர்ஸு அண்டு நிறைய ஓவர்ஸ் ஃபோர் ஓவர் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். டீமை பாருங்கள். கேப்டன் ஃபெராரியை தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றது மட்டும் இல்லை, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்சப்ஸாக பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டாப்பில் இருக்காங்க, இவருக்கான ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அவர் எடுத்துக்கலாம். கார்த்திகேயன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் டஃப் திங்காகவும் இருக்குது, ஸோ அதே நேரத்தில் அஸ்வினை வைஸ் கேப்டன் அப்படின் மாதிரி யோசிக்கலாம். மதிவண்ணன் ஒரு நல்ல சாய்ஸு. ராகில் ஷா அந்த மேட்சில் கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸில் ஓவர் போட வாய்ப்பு இருக்குது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அஸ்வினை நல்ல சாய்ஸாக எடுத்துகிட்டு போகிறேன். கூகுளி பால் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் கூட கூகுளி இந்த மாதிரி யோசிக்கலாம். கார்த்திகேயனை யோசிக்கணுமா, யோசிக்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ணுறாரு அப்படின்ற வகையிலையும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அவரை யோசிக்க வைக்குது. நிறைய ஓவர்ஸ் போடுவாரா அப்படிங்கிறது டவுட்டை க்ரியேட் பண்ண வைக்குது. ஸோ அதனால் அஸ்வின் வந்து நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். இல்லைனா நீங்கள் சரவணகுமார் ராகுல் ஷா மாதிரி ஆட்களுக்கு போயிங்கன்னா கிளியராக இருக்கும். ஏன்னா அஸ்வின் விக்கெட் எடுக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார் அப்படின்றதுனால. இது விஷன் லெவன் ஆப்பு. இந்த மேட்சுக்கு 10,000 ரூபாய் கிவ் அவே கொடுத்துருக்காங்க. ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள். என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்துங்க, 300 ரூபீஸ் இனிஷியல் போனஸ் தராங்க. இன்னும் நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க, உள்ளே வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.